ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிரி பிரசாந்த் பேசுகிறேன். இன்டர்நெட் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஹியூமன்ஸ் எப்போவோ வந்துட்டோம். இல்லை என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஃபோனில் இன்டர்நெட் இருக்குது, பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்டர்நெட் தேவை, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி அது ஐடி கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலும் அதில் இன்டர்நெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது டேரக்டாகவோ இன்டேரக்டாகவோ ரொம்பவே க்ரூஷியலான விஷயமாக இருந்துகிட்ருக்குது. சின்ன குழந்தைக்கு கூட கையில் ஃபோனை கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டை போட்டு டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பேரண்டிங்கும் போயாச்சு. ஸோ ஆர்கியூபலி மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்வென்ஷன் ஆஃப் ஆல் டைமாக இருக்கிறது வந்து இந்த இன்டர்நெட் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? என்னடா சொல்கிற, அதுக்கு சான்ஸ் இருக்காதானே கேட்குறீங்க? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, பட் ரியாலிட்டியில் இதை யாரும் அச்சீவ் பண்ணது கிடையாது. பட் தியரட்டிக்கலாக இது பாசிபிள் தான். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மொத்தமாக 14 பேர்கிட்ட 7 மெட்டல் கீஸ் அதாவது சாவி இருக்குது. இந்த சாவியை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் அடக்கி ஆள முடியும். இந்த இன்டர்நெட் ஃபங்க்ஷன் ஆகிறது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். இந்த டொமைன் நேம் சிஸ்டத்தோட கம்ப்ளீட் டேட்டாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டல் கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் youtube.com அப்படின்னு சொல்லி போய் இன்டர்நெட்டை டைப் பண்ண உடனே எப்படி யூடியூபோட பேஜ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுது? பிகாஸ் சிஸ்டத்துக்கு வந்து ஹியூமன்ஸோட லாங்குவேஜ் தெரியாது இல்லை. அப்புறம் எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, youtube.com அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ண உடனே இந்த டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த youtube.com பேருக்கு அகேன்ஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஐபி அட்ரஸ் கூட போய் அதை மேட்ச் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் அகைன்ஸ்டா என்ன கண்டென்ட் வந்து ஆன்லைன்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை எடுத்து வந்து உங்க கையில காமிக்கும். ஒருவேளை இந்த டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னா, நீங்க எல்லா சைட்ஸ்க்கும், நீங்க கூகுள் போறதா இருந்தாலும் சரி, அமேசான் போறதா இருந்தாலும் சரி, ஃபிளிப்கார்ட்டா இருக்கட்டும், எதுக்கு போறதா இருந்தாலும் அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 84.342.62.81. கம்ப்ளீட் ரேண்டம் நம்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் நீங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஹைலி இம்பாசிபிள். ஸோ இப்போ புரியுதுல்ல டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. இந்த 14 பேருமே உலகத்தில் வேறு வேறு இடத்துல பிரிஞ்சு கிடப்பாங்க. பிகாஸ் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா யாராவது இவங்களை இந்த கீஸ்க்காக கடத்த வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிற, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போனால் ஒரு கூடு இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது என்ன எனக்கு சுத்தமாக புரியலன்னு கேட்குறீங்க. அது எப்படி ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய கீயை வச்சு டிஜிட்டலாக கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் தானே உங்கள் டவுட்டு? சொல்கிறேன், இந்த ஃபிசிக்கலான கீஸை வச்சு சேஃப் பாக்ஸஸ் அதாவது சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பாக்ஸ்னு வச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் இல்லைங்க, நிறையா பாக்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயுமே டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் மாஸ்டர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது என்னடா மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, அது ஒரு கம்ப்யூட்டர் கோட். இந்த கம்ப்யூட்டர் கோடு உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஐ கேன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 14 பேருமே இந்த ஐ கேன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ கேன் அப்படின்னா இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். எப்படியோ ஏதோ ஒரு வழியில் இந்த கீஸ்லாம் உங்கள் கை கிடைக்குது, அதை வச்சு இந்த டேட்டா பேஸ் நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர்றீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் தான் டிஜிட்டல் வேர்ல்டோட கடவுளாகவே இருப்பீங்க. பிகாஸ் மனுஷங்க இப்போ எல்லாத்துக்குமே இன்டர்நெட்டை தான் நம்பியிருக்காங்க. ஒரு நாளைக்கு கூகுளில் மனுஷங்க 350 கோடி சர்ச்சஸை வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 1 பில்லியன் ஹவர்ஸ் வந்து வாட்ச் டைமாக இருக்குது. அதாவது 100 கோடி மணி நேரங்கள் வந்து மனுஷங்க யூடியூப் கண்டென்ட்டை வந்து பார்க்குறோம். இதெல்லாமே வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் கூகுள், ஃபேஸ்புக் எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க, பட் அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு மக்கள் நாம தான் வந்து பணம் கட்டிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த கீஸ்லாம் ஒரு தனி மனுஷங்கிட்ட இருந்தது அப்படின்னா அவன் இந்த இன்டர்நெட்டையே பெய்டு சர்வீஸாக மாற்றுவான். அதனால என்ன ஆவான், அவன் பெரிய பில்லியனராக ஆவான். பிகாஸ் கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஃபுட் கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மேட்ரிமோனியல் சைட்ஸாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஸு, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஹேய் எவ்ரிபடி, என்னடா பண்ண போகிறீங்க நீங்களாம் இன்டர்நெட் இல்லாமல்? வேறு வழியே கிடையாது. அந்த கீ வச்சுருக்கவங்ககிட்ட நீங்களாம் சரண்டர் ஆகி தான் ஆகணும். அவன் வைக்கிறது தான் ரேட்டு, இஷ்டம் இருந்தால் வாங்கலாம் போயிட்டே இருன்னு சொல்லுவான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் காசு கட்டுவீங்க. இந்த கம்பெனிஸை மட்டும் அவன் டார்கெட் பண்ண மாட்டான், அவ்வளோ நல்லவனாக இருக்க மாட்டான். காமன் மேன் உங்ககிட்டையும் வந்து பணத்தை அடிப்பான், நீங்களும் வேறு வழி இல்லாமல் பணத்தை கட்டி தான் தீருவீங்க. நீங்கள் எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்போ பார்க்கணும் எல்லாத்தையுமே அவன் தான் வந்து முடிவு பண்ணுவான். இப்போ அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபேவரபிளாக இருக்காங்கன்னு வைங்க, இல்லை அவனுக்கு யார் அதிகமாக காசு தராங்களோ அவங்கள தான் அவன் வந்து பாசிட்டிவாக காமிப்பான், மற்றவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக காமிப்பான். இது ஆல்ரெடி கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா அப்படிங்கிற கம்பெனி வழியாக ஃபேஸ்புக் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, உனக்கு நெகட்டிவ்ஸே எதுவுமே இருக்காதான்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அது எப்படி நெகட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கும்? ஒருத்தன் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறானோ இல்லை எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிறானோ அந்த அளவுக்கு உனக்கு டேஞ்சர்ஸும் அதிகமாகும். இதுதான் வந்து யதார்த்தம். இந்த கீ வச்சிருக்கவனுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்டர்நெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் உங்களை மாதிரியே இதை நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுக்காக அவங்க உங்களை கொல்லவும் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து உங்கள் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே வந்து சீக்ரெட்டாக வச்சாகணும். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய செக்யூரிட்டி வச்சு நிறைய சீக்ரெட் பங்கர்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, எப்போயும் வந்து உங்களை கொள்ளுவான்னு தெரியாது, அந்த பயத்தோடய நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். இந்த இன்டர்நெட் பவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பவர் கிடச்சது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் எல்லா ஃபோன்ஸ்லையும் என்னோடய யூடியூப் சேனல் வீடியோஸை வந்து ப்ளே பண்ணி பெரிய யூடியூபர் ஆயிடுவேன். சைல்டிஷாக இருக்கோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.